இந்த வீடியோல ஒரு பல் பூண்டை தலையணை கீழ் வைத்துவிட்டு உறங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தூக்கமின்மை என்பது இப்போது பெரும்பாலும் அனைவர் மத்தியிலும் அதிகரித்து வரும் பிரச்சனையாகவே இருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கமின்மை கோளாறினால் அவதிப்படாதவர்கள் இல்லை எனவே சொல்லலாம். கடைசியாக நாம் குடும்பமாக சீக்கிரம் உறங்கிய நேரம் எப்போது என நீங்கள் யோசித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். 10 வருடத்திற்கு முன் 8 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு 9 மணிக்கு லைட் ஆஃப் செய்துவிட்டு தூங்கியதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்று பல வீடுகளில் அம்மா அப்பா வீட்டிற்கு வருவதே 8 மணியிலிருந்து 10 மணி ஆகின்றது. போதாக்குறைக்கு ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டிவிகள் வேறு. 24 மணி நேரமும் மொபைல் மற்றும் இணையதளத்தில் அதிகமாக நேரம் செலவிடுவது, பொழுதுபோக்காக இருப்பினும் வேலையாக இருப்பினும் கணினி முன்பே அமர்ந்திருப்பது உறக்கத்தை வலுவாக கெடுக்கிறது. இதற்கு கண்டிப்பாக தூக்க மாத்திரைகள் நிரந்தர பயனளிக்காது. நல்ல உறக்கம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. உறக்கம் சீர்கெட்டு போனால் மனநலம் சீர்கெடும். மனநலம் பாதித்து உங்கள் வேலை, உறவு என உங்கள் அன்றாட வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும். நல்ல உறக்கத்தை பெறுவதற்கான தீர்வு உங்கள் சமையல் அறையிலேயே இருக்கிறது. ஆம், தினமும் உறங்க செல்வதற்கு முன்னர் உங்கள் தலையணைக்கு கீழ் ஒரு பூண்டு பல்லை வைத்துவிட்டு உறங்குங்கள். பூண்டின் லேசான உஷ்ணம் மற்றும் மூலிகை நறுமணம் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவித்து தூக்கமின்மை கோளாறை சரி செய்ய உதவுகிறது. பூண்டு ஒரு சிறந்த மூலிகை உணவுப் பொருள். உங்கள் அன்றாட உணவில் தினமும் சிறிதளவு பூண்டை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை மேலோங்க வைக்கும். பூண்டு சளி, தொல்லை, தமனிகளில் ஏற்பட்டிருக்கும் அடைப்புகள், கல்லீரின் நலன் மற்றும் நோய் எதிர்ப்பு என பல நன்மைகள் புரிந்து உதவுகிறது. நல்ல உறக்கம் தருவது மட்டுமின்றி முடி உதிர்தல் மற்றும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பூண்டு ஒரு சிறந்த நிவாரணியாக திகழ்கிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.